ஒரு முறை நான் பஸ்ஸில் ஒரு இடத்துக்கு போனேன். நாங்கள் 4 பேர் அந்த பஸ்ஸில் ஏறினோம். அந்த பஸ் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. அவ்வளோ கூட்டம் இல்லை, பட் கொஞ்சம் கூட்டம்தான், உட்காந்து போக முடியாத அளவுக்கு. அந்த பஸ்ஸில் ஏறின கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோன்னா அந்த பஸ்ஸில் இருந்து கொஞ்சம் ஆட்கள் வந்து ஒரு ஆளையே டார்கெட் பண்ணி முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. அந்த டார்கெட் பண்ண ஆள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறேன். அவங்க லுங்கி உடுத்துருந்தாங்க, காதில் இயர்ஃபோன்ஸ் மாட்டி பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் கையில் வேற யாரோட லக்கேஜ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பஸ்ஸில் உள்ளவங்க அவரையே டார்கெட் பண்ணி ஒரு பாட்டிக்கு இடம் கொடுக்கலை. அந்த பாட்டி அவருக்கு பக்கத்தில் நின்ன பிறகு கூட அவர் பார்க்காம இருந்து பாட்டு கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முணுமுணுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்து பிறகு 2 பேர் அவர்கிட்ட நேரடியாக போய் சத்தம் போட்டுட்டாங்க. அதை கேட்டு அவர் ஒன்றுமே பேசலை. அவர் காதில் இருந்த இயர்ஃபோன்ஸை கலத்திட்டு அப்படியே சீட்டுக்கு கீழே குனிஞ்சி சீட்டுக்கு கிளண்டு அவர் ஒரு கம்பை எடுத்துட்டு அவர் எழும்பி அந்த பாட்டிக்கு உட்கார இடம் கொடுத்தாரு. அப்போதான் அந்த வண்டியில் இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சது அவர் ஒரு ஹேண்டிகேப்டுன்னு. அவ்வளோ நேரம் எதை எதையெல்லாமோ பேசிக்கிட்டு இருந்த ஆளுங்க எல்லாம் அப்படியே வாயடைச்சு போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க. 1 நிமிஷத்தில் எல்லாமே மாறிட்டு. என்னடா எல்லா நாளும் நம்ம சேனலில் வீடியோவோட இன்ட்ரோ வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கதை சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், நான் இன்னைக்கு உங்ககிட்ட கதை தான் சொல்ல போகிறேன். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல். ஆமாம், நான் உங்கள்கிட்ட கதை சொல்கிறேன்னு சொன்னேன்ல, வாங்க கதை சொல்கிறேன். நம்ம கதையோட ஹீரோயினோட பேர் ஜியாக்சின். ஜியாக்சின் வந்து 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 7th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் எடுத்து புதுசாக ஜாயின் பண்ணுறான். ஜியாக்சின் வந்து ஸ்கூலுக்கு முதல் நாளே லேட்டாக போகிறாள். அவள் போகிற நிலைமை எப்படி இருக்குதுன்னா, முதல் நாள் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறா, யூனிஃபார்ம் வந்து ரொம்ப லூஸாக ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கான், தலை வந்து ஒழுங்காக சீவாமல் தாறுமாறாக சீவி ஸ்கூலுக்கு போகிறா. சாதாரணமாகவே 1st இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தோன்னா ஜியாக்சினை முதல் முறை பார்த்த அவளோட டீச்சருக்கு அது ஒஸ்ட் இம்ப்ரெஷனாக மாறிட்டு. ஸோ ஜியாக்சன்ட்ட அவங்க ரீசன் கேட்காமலே 1st டே அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதனால் அவளுக்கு ஈஸியாக மற்ற கிளாஸ்மேட்ஸ் கூட மிங்கிளாக கூட முடியாமல் போயிடுச்சு. இப்படி 1st டே முடிஞ்சுது. 2nd டே பார்த்தோன்னா ஜியாக்சின் மீண்டும் பிந்தி வராங்க, டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவளை கிண்டல் பண்ண தொடங்குறாங்க. இந்த இது கிட்டத்தட்ட 3 வாரமாக நடந்துட்டு வருது. ஜியாக்சின் 4th வாரம் ஸ்கூலுக்கே போகலை. 5th வாரத்தில் ஒரு புதன்கிழமை வாக்கில் ஜியாக்சின் மீண்டும் ஸ்கூலுக்கு போகிறான். அன்னைக்கு ஜியாக்சின் என்னடானா, ரொம்ப நேரமாகவே ஸ்கூலில் 9 மணிக்கு இருக்கணும்னா 8:30க்கே போய் ஸ்கூலில் உட்காந்துட்டாங்க. ஜியாக்சின் 1 வாரம் ஆப்சண்ட் ஆனனால அந்த வாரம் உள்ள போர்ஷன்ஸ் எல்லாம் மற்ற பிள்ளைங்கக்கிட்ட கேட்குறாங்க நோட்டு. ஆனால் அவளுக்கு ஒரு பசங்க கூட நோட்டு கொடுக்கல. எல்லாரும் ஜியாக்சினை கிண்டல் பண்ணி அவளை காயப்படுத்தணுமே தவிர அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே முன் வரல. அப்புறம் அவளோட டீச்சர் வந்து கரெக்டான டைமுக்கு கிளாஸுக்கு வராங்க. டீச்சர் வந்து ஜியாக்சினை பார்த்து, ஓ உனக்கு இப்போ தான் ஸ்கூலுக்கு வர வழி தெரிஞ்சா, 10 நாளாக உன்னை ஏன் ஸ்கூலில் காணலை அப்படின்னு கேட்டு அவளுக்கு மறுபடியும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னடா நம்ம ஹீரோயின் போன நாளெல்லாம் ஸ்கூல்லண்டு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே வராங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்புறம் அந்த டீச்சர் என்னென்னா, இன்னைக்கு ஜியாக்சின் வந்து நேரமாக வந்திருக்க
அதுக்கு பாராட்டு, இனிமே நீ நேரம் வரணும், பிந்தி வந்தனா இனிமேல் நீ ஸ்கூலுக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு அவள்கிட்ட சொல்கிறாங்க. ஜியாக்சின் அதுக்கு டீச்சர்கிட்ட மறுமொழியா, இனிமே நான் ஸ்கூலுக்கு நேரம் வருவேன் மேம் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு டீச்சர் மறுமொழியாட்டு, ஓ இவ்வளோ நாள் நீ ஸ்கூலுக்கு ஒழுங்காக வரல, இனி நீ ஒழுங்காக வந்துடுவியா அப்படின்னு கேட்டு மற்ற பசங்க கூட அவங்களும் சிரிக்கிறாங்க. அதுக்கு ஜியாக்சின், இல்லை மேம் இனிமே நான் கரெக்டாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போதான் டீச்சர் ஜியாக்சின்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் அப்போ இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு ஒழுங்காக வரல, இனியே நீ ஒழுங்காக வருவ அப்படின்னு சொல்கிறான்னு. அப்போது ஜியாக்சின் என்ன சொன்னாளான்னு தெரியுமா, மேம் நான் எங்கள் வீட்டில் ஒத்த பிள்ளை, எனக்கு அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அப்படின்னு யாரும் கிடையாது, எங்கள் அப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க, எங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் கிட்டத்தட்ட 1 மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆன அன்னைக்கும் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு வீட்டிலேருந்து நானே சமைச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு ரெடியாகி வர டைம் ஆச்சு, அதான் நான் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்துட்டுருந்தேன். பட் 4வது வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் சீரியஸ் நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனால் நான் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்து அவங்கள கவனிச்சிட்ருந்தேன். எங்கள் அப்பாவும் புதன்கிழமை வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வந்தாங்க. எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமை இறந்து போயிட்டாங்க. நேற்று தான் எங்கள் அம்மா இறந்த சடங்கு எல்லாமே முழுசாக முடிஞ்சுது, அதான் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு நேரமே வந்துட்டேன், இனிமே எனக்கு வீட்டில் வேலை ஒன்றும் இல்லை, என் அப்பா என்னை பார்த்துக்குவாங்க, நான் இனிமே ஸ்கூலுக்கு நேரமே வருவேன் அப்படின்னு சொன்னாலாம். இனி அந்த கிளாஸில் என்ன நடந்திருக்கோன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சம்டைம்ஸ் நம்மளும் இப்படி தான், ஒரு ஆளை பார்த்த உடனே அவ அப்படி இவன் இப்படி அப்படின்னு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் நமக்கு அவங்க கிட்ட கேட்க அடுக்கி அடுக்கி கேள்விகள் இருக்கும், பட் அவங்க சொல்கிற ஒரு ரீசனை கூட கேட்குற அளவுக்கு நம்மக்கிட்ட டைமும் இருக்காது பொறுமையும் இருக்காது. பட் அவங்கக்கிட்ட அவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கே சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கும். எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரே மாதிரி பிறந்ததும் இல்லை, ஒரே மாதிரி வாழ்கிறதும் இல்லை. எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்போம். நேற்றைக்கு தப்பு பண்ண நான் தான் இன்றைக்கி இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிறேன். பட் ஒரு ஆளை நம்ம வளர விடாமல் இருக்கிறது இல்லை வளர்ந்து வாரவங்களை தடைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுறனால தான் அவங்கள பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாமே இருக்குது, அவங்க முன்னேறி வர ஒரு தடைக்கலாகவும் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னென்னா, நம்ம ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணுற பார்வை இப்போது நமக்குள்ள அதிகமாகட்டே வளர்ந்துட்டு வருது. ஜட்ஜ் பண்ணுற நம்மக்கிட்ட ஸ்டூப்பிடான க்வெஸ்சன்ஸும் ஆன்சர்ஸும் இருக்கும், அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி. பட் அவங்கக்கிட்ட அவங்களோட சிரிப்புக்கும் அழுகைக்கும் பின்னால் இருக்கிற வலி இருக்கும். காயம் இருந்ததுன்னா கூட நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், பட் வலி இருந்தனா அதை அடுத்தவங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இனிமேல் நம்ம யாரையாவது பார்த்த உடனே அப்படி ஜட்ஜ் பண்ணுற சிந்தனை வந்ததுன்னா அந்த சிந்தனையை நம்ம வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருப்போம், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணுவோம். அதனால் பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணி அவங்கள பற்றி நமக்கு நாம் ஒரு கதையை உருவாக்கிட்டு அப்புறம் அவங்களோட கதையை நாம் கேட்குற நேரம் நம்ம மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறத விடவும் முடிஞ்ச வரைக்கும் ஜட்ஜ் பண்ணுறத தவிர்ப்போம், அடுத்தவங்க மனசை
ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை. ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் ஹாப்பிலி. ஸ்டே பிளெஸ்ட்.